வெல்கம் டு ஈசி பார்மகாலஜி. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஃபேக்டர்ஸ் மாடிஃபையிங் ட்ரக் ஆக்சன். ஒரு மருந்தை ரெண்டு வெவ்வேறு பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மருந்தோடைய வீரியத்தன்மை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபட்டு இருக்கும். நீங்க சில முறை பார்த்திருப்பீங்க அதை மாதிரி. அதே மாதிரி ஒரு மருந்தை ஒரே மனுஷனுக்கு ரெண்டு வித்தியாசமான சிச்சுவேஷன்ஸ்ல கொடுக்கும்போது அந்த மருந்தோட வீரியத்தன்மை மாறுபடுது. ஸோ இதுக்கு எதெல்லாம் காரணமா இருக்குது அப்படின்றத தான் நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் மாடிஃபையிங் ட்ரக் ஆக்ஷன்ல பார்க்க போறோம். சில காரணிகள் பேஷண்ட்டை பொறுத்து அமையுது, சில காரணிகள் அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரக் மருந்தை பொறுத்து அமையுது. ஸோ இதை பத்தி தெளிவா ஈஸியா உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். ஸோ ஒரு மருந்தோட வீரியத்தன்மை சில பேஷண்டுடைய சில கேரக்டர்ஸை பொறுத்து மாறுது. பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி வெயிட், ஏஜ், ஜெண்டர், ஸ்பீஷிஸ் அண்ட் ரேசஸ், தென் டயட், என்விரான்மெண்ட், ஜெனட்டிக் வேரியேஷன், பெத்தாலஜிக்கல் ஸ்டேட், சைக்கலாஜிக்கல் ஸ்டேட். ஸோ அது மருந்து எடுத்துக்கக்கூடிய பேஷண்டோட சில கண்டிஷன்ஸை பொறுத்து மாறுபடுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம எந்த ரூட்ல மருந்து எடுத்துக்க போறோம், எந்த டோஸ்ல, என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ்ல மருந்து எடுத்துக்கிறோம், எவ்வளவு ரிப்பீட்டடா ஒரு மருந்தை கொடுக்க போறோம், ஸோ இதெல்லாம் பொறுத்தும் அமையுது. ஸோ நம்ம இது ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் மாடிஃபையிங் ட்ரக் ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாடி வெயிட். ஸோ நம்ம ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மருந்து வாங்குறீங்கல்ல, ஸோ அந்த மெடிசன் ஸ்ட்ரிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ என்ன போட்டிருப்பாங்க, அடல்ட் டோஸ் 500 mg அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸோ ஜென்ரலா கொடுக்கக்கூடிய மருந்து ஒரு 70 kg பாடி வெயிட் இருக்கவனுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தோட அளவு அது, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து ரொம்ப அதிகப்படியான வெயிட் இருப்பாங்க, ஒபீஸா இருப்பாங்க, சில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லீனா இருப்பாங்க. நீங்க எப்பயுமே டாக்டர்கிட்ட வந்து வந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடியே ஒரு நர்ஸோ இல்ல யாரோ ஒரு பீப்பர் இருப்பாங்களா, அட்டெண்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்க வந்து உங்களுடைய கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பேப்பர்ல உங்களுடைய பாடி வெயிட் என்ன, உங்களுடைய ஏஜ் என்ன எல்லாத்தையும் எழுதி வச்சுப்பாங்க. எதுக்காகனா ஸோ அந்த மருந்தை, ஸோ நீங்க நார்மலா எவ்வளோ இருக்கீங்க வெயிட்டு, ஸோ நார்மலா வெயிட்டை விட கம்மியா இருக்கீங்களா இல்ல ஜாஸ்தியா இருக்கீங்களா, அதை பொறுத்து தான் டாக்டர் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணுவாரு. இப்போ பாராசிட்டமால் 500 mg எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த 500 mg எல்லாரும் எடுத்துக்க போறது கிடையாது. ஸோ லீனா இருக்கவங்களுக்கு கம்மியா கொடுப்பாங்க, வெயிட் ஜாஸ்தியா இருக்கவங்களும் 650 mg எடுத்துப்பாங்க. ஸோ பாடி வெயிட்டை பொறுத்து உங்களுக்கு மருந்தோட டோஸ் மாறுபடுது. ஸோ இதை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ ஒருத்தன் தனிப்பட்ட ஒருத்தனுக்கு இண்டிவிஜுவலா டோஸ் உனக்கு வேணும், அவன் வந்து நார்மல் அடல்ட் வெயிட் இல்லை 70 kg இல்லை அப்படின்னா, ஸோ பேஷண்ட் பாடி வெயிட் டிவைட் பை 70 kg இன்டூ ஆவரேஜ் அடல்ட் டோஸ். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அவனோட பாடி வெயிட்க்கு எவ்வளோ மெடிசன் கொடுக்கறது அப்படின்றத கால்குலேட் பண்றாங்க. ஸோ ஒரு பாடி வெயிட்டை பொறுத்தும் பாடி வெயிட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் மாடிஃபையிங் ட்ரக் ஆக்ஷன், ஓகேங்களா. ஸோ 70 kg இருக்கவனுக்கு கொடுக்கக்கூடிய அதே 500 mg கொண்டு போய் நமக்கு வந்து ஒருத்தன் வந்து ஒரு 100 kg இருக்கும் அவனுக்கு கொடுத்துட்டு ட்ரக் வேலை செய்யல அப்படின்னு சொன்னா யார் மேல மிஸ்டேக்கு, ஸோ கொடுத்தவங்க தான். ஸோ அக்கார்டிங் டு ஹிஸ் வெயிட் வி ஹாவ் டு மாடிஃபை த ட்ரக் டோசேஜ். ஸோ அவனுக்கு டோஸை நம்ம மாத்தி கொடுத்துருக்கணும். ஸோ பாடி வெயிட் ஒரு முக்கியமான காரணி. அடுத்து பாத்தீங்கன்னா ஏஜ். ஸோ எல்லாருமே தான் பேஷண்ட், குழந்தைங்களும் சில பிரச்சனை வருது, ஓகே அடல்ட்டுக்கும் வருது, தென் வயசானவங்களுக்கும் வருது. ஸோ இன்ஃபென்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், பீடியாட்ரிக், அப்புறம் அடல்ட் ஏஜ் குரூப், அப்புறம் எல்டரி வயசானவங்க நம்ம சொல்றோம் ஜீரியாட்ரிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா நம்ம வந்து என்ன பண்ணணும், மருந்தோட அளவை மாத்தி தான் கொடுத்தாகணும். ஸோ இப்போ வந்து பாருங்க இன்ஃபென்ட்ஸ் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அடல்ட் கொடுக்குற அதே டோஸை இவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தானா அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் கம்மியா இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் பிறந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட லிவரோ கிட்னியோ ரொம்ப இம்மெச்சூரா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ட்ரக் கொடுத்தாலும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அதோட மெட்டபாலிசம்ன்றது உங்களுக்கு லிவர்ல தான் மேஜர் நடக்கணும், ஓகேவா. ஸோ எக்ஸ்கிரஷன்றது கிட்னி தான் பார்த்துக்கணும். ஸோ அது இம்மெச்சூரா இருக்கு. அதே மாதிரி பிளட் பிரெயின் பேரியர், ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு பிரெயின்க்கான பேரியர் தடுப்பு வந்து நல்லா இருக்காது, உங்களுக்கு நாட் வெல் டெவலப்ட். ஸோ நீங்க கொடுக்குற மருந்து ஈஸியா கிராஸ் பண்ணி போயிடும் பிரெயினுக்கு, ஓகே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கேஸ்ட்ரிக் அசிடிட்டி லோவா இருக்கும், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டல் மோட்டிலிட்டி மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஸ்கின்னும் ரொம்ப டெலிகேட்டா இருக்கும். அதனால சைல்டோட டோஸ் அப்படின்றது நம்ம கரெக்டா கால்குலேட் பண்ணி கொடுக்கலனா அது வந்து என்ன ஆகும், டாக்ஸிசிட்டியில தான் கொண்டு போய் முடியும். அதனால சைல்ட் டோஸ் கரெக்டா கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை கால்குலேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஃபார்முலாஸ் இருக்கு, யங்ஸ் ஃபார்முலா, பில்லிங்ஸ் ஃபார்முலான்னு சொல்லிட்டு. ஸோ ஏஜ் பை ஏஜ் பிளஸ் 12 இன்டூ அடல்ட் டோஸ் வச்சு பண்றது யங்ஸ் ஃபார்முலா, அதே ஏஜ் டிவைட் பை ஏஜ் பிளஸ் 20 இன்டூ அடல்ட் டோஸ் அப்படின்னு பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பில்லிங்ஸ் ஃபார்முலா. ஸோ இது மூலமா சைல்ட் டோஸை கண்டுபிடிச்சு ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சைல்டுக்கு மருந்து கொடுக்கணும்.
ஓகே சரி ஓகே அடல்ட் டோஸ் கொடுத்துருவாங்க இப்ப வயசானவங்க இருக்காங்க வயசானவங்க அப்ப அவங்களுக்கு நிறைய ஏஜ் அப்ப நிறைய டோஸ் கொடுக்கணுமா அவங்களுக்குன்னு பார்த்தா இல்ல ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆக அவங்க உடம்புல இருக்க என்ன ஆகும் ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபங்க்ஷன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும் ஓகே சோ பாருங்க அதே மாதிரி லிவரோ உங்களுக்கு கிட்னியோ வந்து ஃபங்க்ஷன்ஸ் குறைய ஆரம்பிக்குது சோ எப்படி ஒரு குழந்தைக்கு வளராததால மெட்டபாலிசம் ஒழுங்கு ஆகலையோ ஏஜ்ட் பீப்புளுக்கு என்ன ஆகுது சோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சதால உங்களுக்கு மெட்டபாலிசம் ப்ராசஸ் வந்து கம்மியாகும் ஓகே சோ அதனால அவங்க வந்து ஈஸியா அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் சோ அதனால நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் அவங்களுக்கு லோ டோஸ் ஆஃப் ட்ரக் தான் கொடுக்கணும் ஹை டோஸ் கொடுக்க கூடாது ஓகே சோ இப்ப டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்புக்கு நம்ம எப்படி ட்ரக்ஸ் கொடுக்கறதுன்னு பார்த்தாச்சு அடுத்து மூணாவது ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் ஓகே சோ மேலுக்கு கொடுக்குற ட்ரக் தான் நம்ம ஃபீமேலுக்கும் கொடுக்குறோம் சோ பெரிய டிஃபரன்ஸ் எல்லா பாத்தீங்கன்னா கிராஸ் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாட் மச் கிராஸ் டிஃபரன்ஸ் பட் சில ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல ஒரு மாதிரியும் மேல ஒரு மாதிரியும் சில எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் குளோனிடின் மெத்தில்டோபா பீட்டா பிளாக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல்ஸ் எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து அவங்களோட செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில இன்டர்ஃபரன்சஸ் கொடுக்குது பட் ஃபீமேல பண்ணல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டோகோனசோல் ஆன்டிஃபங்கல் ட்ரக்ஸ் எடுக்கிறீங்க மெட்டோக்ளோப்ரோமைட் டிஜிட்டலிஸ் இதெல்லாம் எடுக்கும்போது என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா கைனகோமாஸ்டியா சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெல்லிங் ஆர் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தர் பிரஸ்ட் டிஷ்யூஸ் சோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ணுது மேல ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகே சோ சில ட்ரக்ஸ்ல வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து மேலுக்கு வேற மாதிரி இருக்கு ஃபீமேலுக்கு வேற மாதிரி இருக்கு ஃபீமேல் அப்படின்னு சொல்லும்போது சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அவங்களுக்கு வந்து நம்ம ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கேத்த மாதிரி பார்க்கணும் அவங்களோட பாடி சைஸ் கம்மியா இருக்கும் அதையும் முக்கியமா பார்க்கணும் அப்புறம் வந்து பிரெக்னன்சியா லாக்டேஷன்ஸா எந்த பீரியட்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்து பிகாஸ் பிரெக்னன்சியில இருக்கும்போது நம்ம மெடிசன்ஸை கொடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும் ஃபீட்டல்ல போய் அதை அஃபெக்ட் பண்ணும் ஸோ இஸ் இட் சேஃப் ட்ரக்கா அப்படின்னு பார்க்கணும் லாக்டேட்டிங் விமனுக்கு கொடுத்தாலும் என்ன ஆகும் த்ரூ பிரஸ்ட் ஃபீட் என்ன ஆகும் குழந்தைக்கு போயிடும் ஸோ அதனாலயும் குழந்தை எஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால சேஃபர் ட்ரக்கா அப்படின்றத கேர் வந்து கண்டிப்பா பார்க்கணும் ஜெனரேட்டட் ஃபேக்டர்ஸும் இருக்கு அடுத்து ஃபோர்த் ஒன் ஸ்பீஷிஸ் அண்ட் ரேசஸ் ஸோ ஸ்பீஷிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய அனிமல் ஸ்டடிஸ்லாம் வந்து ராட்ல ராபிட்ல கினிபிக்ல நிறைய பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இப்போ வந்து ராபிட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராபிட்ல வந்து அட்ரோபின் அப்படின்ற ட்ரக் வந்து மிட்ரையாட்டிக் உங்களோட பீப்புளோட டைலட்டேஷன் பண்ணக்கூடிய ட்ரக் அதை நீங்க கொடுத்தீங்கன்னா ராபிட்ல அந்த டைலட்டேஷன் நடக்கவே நடக்காது ஏன்னா ரெசிஸ்டன்ட் டு அட்ரோபின் ஸோ ஒரு ஸ்பீஷிஸ்ல நடக்கல இதே நீங்க வந்து மைஸ்க்கு கொடுத்தீங்கன்னா மற்ற அனிமல்ஸ்க்கு கொடுக்கும்போது நடக்குது ஸோ ஒரு ஸ்பீஷிஸ்க்கு ரெசிஸ்டண்டா இருக்க ஒரு ட்ரக் இன்னொரு ஸ்பீஷிஸ்க்கு ரெசிஸ்டண்டா இல்லாம இருக்கு ஸோ ஒரு ஸ்பீஷிஸ்ல பண்ற ஒரு ஆக்ஷனை வச்சு ஓகே எல்லா அனிமல்க்கும் இதே மாதிரிதான் ரியாக்ஷன் வரும் அப்படின்னு வந்து எக்ஸ்ட்ராபலேட் பண்ண முடியாது ஏன்னா ஸ்பீஷிஸ்க்கு ஸ்பீஷிஸ் வேரி ஆகுது அதே மாதிரி நம்ம மனுஷங்களே பாத்துக்கோங்களேன் ஸோ நம்ம ஒவ்வொரு கண்ட்ரில ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா வந்து அதே எக்ஸாம்பிள் அட்ரோபின் அட்ரோபின் எடுத்துட்டீங்கன்னா பிளாக்ஸ் வந்து தே ரெக்வயர் ஹையர் டோசஸ் அதே மங்கோல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அட்ரோபின் கம்மி டோஸ் கொடுத்தாலே வந்து எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றாங்க அதே மாதிரி பீட்டா பிளாக்கர்ஸ் இருக்குல்ல பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக் ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் லெஸ் எஃபெக்டிவ் இன் ஆஃப்ரோ கரீபியன்ஸ் ஸோ ஒரு மனுஷங்களுக்கு எஃபெக்டிவா இருக்குது இன்னொரு மனுஷங்களுக்கு லெஸ் எஃபெக்டிவா இருக்கு ஓகே ஸோ ஸ்பீஷிஸ் பொறுத்தும் வேரி ஆகுது ரேசஸ் பொறுத்தும் வேரி ஆகுது ஸோ இது மெயினாக நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பீப்புள் ஆஃப் ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் நம்ம ரியாக்ஷன் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் இருக்குன்னா ஸோ த்ரூ அவுட் த வேர்ல்ட் இருக்க எல்லா ஹியூமனுக்குமே அது அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா இல்லை ஸோ அது ரேசஸ் பொறுத்தும் ஸ்பீஷிஸ் பொறுத்தும் கூட மாறுபடுது டைம் சர்டன் ட்ரக்ஸ் ஆர் எஃபெக்டிவ் இன் நைட் டைம் சில ட்ரக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல தான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாட்டின்ஸ் அட்ரோபோஸ்டாட்டின் ஸ்டாட்டின் குரூப் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணக்கூடிய ட்ரக் இது மெயின் மெக்கானிசம் இந்த ஸ்டாட்டின் குரூப் வந்து பாத்தீங்கன்னா எச்எம்ஜிஏ கோய ரெடக்டேஸ் இன்ஹிபிட்டார் அந்த எச்எம்ஜிஏ கோயன்ற என்சைம் தான் கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ்க்கு இம்பார்ட்டண்டா இருக்கும் ஸோ அந்த என்சைமை நம்ம என்ன பண்ண போறோம் இன்ஹிபிட் பண்ண போறோம் அந்த ரியாக்ஷன் அந்த மெக்கானிசம் தான் இதோடது ஸோ இது என்ன பண்ணுது அந்த என்சைம் மெயினாக எப்போ ஆக்டிவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல தான் ஆக்டிவாக இருக்கும் ஸோ அதனால தான் அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அந்த ட்ரக்கை நைட் டைம்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க ஸோ அப்போ நைட் டைம்ல எஃபெக்டிவ்னா உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரக்கு அதோட வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சிஎன்எஸ் டிப்ரெஷன் இப்போ ஒரு ஹிப்னாட்டிக் நமக்கு செடேஷன் தூக்க வரதுக்கு ஒரு மருந்து எடுத்துக்கணும் நம்ம நைட் டைம்ல எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ டைமை பொறுத்தும் அதோட ட்ரக்கோட ஆக்ஷன் வேறுபடுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டயட் அஃப்கோர்ஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு பாத்தீங்களா
நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஸோ நம்ம மருந்து எடுத்துக்கும்போது கண்டிப்பாக வந்து சில ஃபுட் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் டெட்ராசைக்ளின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கு. ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கும்போது நம்ம மில்க் மில்க் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டைரி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது எடுத்திருந்தாங்கன்னா அது என்ன பண்ணும், இட் வில் ஃபார்ம்ஸ் அ கீலேஷன், அது கூட வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். அந்த கால்சியமும் டெட்ராசைக்ளினும் சேர்ந்து வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதால ஃப்ரீ டெட்ராசைக்ளின் அவைலபிளாகவே இருக்காது ஸோ அதோட ஆக்ஷனுக்கு. ஓகே, ஸோ அதனால டெட்ராசைக்ளின்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம மில்க் சம்பந்தமான எந்த ப்ராடக்ட்ஸுமே எடுத்துக்க கூடாது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள், உங்களோட டயட் கூட உங்களுடைய ட்ரக்கோட அப்சார்ப்ஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, குறைக்குது அப்படின்றதுக்காக தான். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்மோக் பண்ணவே இல்லை, நம்ம நம்ம சுத்தி இருக்கவங்க ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காங்க, நம்ம அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கும்போது என்ன ஆகுது, ஸோ ஸ்மோக் பண்றவனோட பக்கத்துல இருக்க நம்ம தான் நிறைய சுவாசிப்போம். ஓகே, சோ அந்த ஸ்மோக்ல என்ன இருக்கு, சிகரெட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. சோ அந்த ஹைட்ரோ கார்பன் என்ன பண்ணுது, உங்களுடைய என்சைம்ஸ் எல்லாம் நல்லா இன்டியூஸ் பண்ணி விடுது, அது உத்வேகப்படுத்தி விடுது. ஓகே, சோ அதனால என்ன ஆகுது, இட் என்ஹான்சஸ் த மெட்டபாலிசம் ஆஃப் சம் ட்ரக்ஸ், சில ட்ரக்கோட மெட்டபாலிசம் வந்து அதிகப்படுத்தி வைக்குது. உங்களுடைய ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ், ஸோ வேரியேஷன்ஸ் இஸ் அன் இண்டிவிஜுவல்ஸ் ரெஸ்பான்ஸ் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் இது கூட ஒரு காரணமா இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மருந்து வந்து மருத்துவோட வீரியம் வந்து ஏங்க மாறுபடுது அப்படின்னு பார்த்தா இட் மேபி டியூ டு ஜெனட்டிக் வேரியேஷன். ஸோ நம்மளுடைய மேஜரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரகோட மெட்டபாலிசம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து லெவல்ல தான் நடக்குது. ஸோ அதுக்கு வந்து என்சைம்ஸ் தேவை, ரைட்டா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த என்சைம்ஸ் ஒவ்வொரு ஒருத்தருக்கும் வந்து வேரி ஆகும். ஓகே, ஸோ அவங்களோட ஜெனட்டிக்ஸை பொறுத்து வேரி ஆகும், சில உடம்புல அதிகமா இருக்கலாம், சில உடம்புல கம்மியா இருக்கலாம், சிலவங்களை வந்து ஃபாஸ்ட் ஆக்ட் பண்ணலாம், சிலவங்க ஸ்லோவா ஆக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதனாலலாம் என்ன ஆகுது, அந்த பர்டிகுலர் ட்ரக் நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த கொடுக்குற ட்ரக்கோட வந்து என்ன ஆகுது, மெட்டபாலிசம் ஆகாமையே கூட போகலாம், இல்ல அதிகப்படியுமா ஆகலாம். ஸோ இதனால மருந்துடைய வீரியத்தன்மை மாறுபடக்கூடும். நல்லா கவனிங்க, சக்சினல் கொலைன் அப்படின்றது ஒரு ட்ரக், அது வந்து மெயினா என்ன கொடுக்குறாங்க, இட்ஸ் ஃபார் மஸ்கல் ரிலாக்ஸன்ட், மஸ்குலர் ரிசல் ரிலாக்ஸண்டா நம்ம இதை கொடுக்குறோம். ஓகே, மசில் ரிலாக்ஸண்டா நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மசில் ரிலாக்ஸண்டா கொடுக்கும்போது அது நம்ம உடம்புல எப்படி மெட்டபாலிசம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா நம்ம உடம்புல என்ன இருக்கும், சூடோ கொலைன் எஸ்டரேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு. ஓகே, எண்டிங் வித் ஏஎன்சினால என்சைம்ஸ் அர்த்தம். ஓகே, ஸோ அந்த என்சைம் மூலமா ஈஸியா என்ன ஆகுது, மெட்டபாலிசம் ஆகுது. இது நார்மல் சுச்சுவேஷன்ல சில ஆளுங்களுக்கு, சில மனுஷங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஏடிமிக்கல் சூடோ கொலினெஸ்ட்ரேஸ், அதான் நான் சொல்ல ஜெனடிக்கல் வேரியேஷன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை, ஒருத்தவங்களுக்கு வந்து வேறுபட்டு இருக்கும். அவங்க உடம்புல என்ன இருக்கு, சூடோ கொலினெஸ்ட்ரேஸ்க்கு பதிலா ஏடிபிக்கல் சூடோ கொலினெஸ்ட்ரேஸ் ஒரு என்சைம் இருக்கு. அது என்ன பண்ணுது, சக்சுவல் கொலையை மெட்டபாலிசம் பண்ண முடியுமா, பண்ண முடியல, அதனால சக்சுவல் கொலை நம்ம உடம்புலயே அப்படியே இருந்துருது. ஸோ தட் வில் ரிசல்ட்ஸ் இன் ஆப்னியா. ஓகேங்களா, ஸோ இது வந்து இதனால பாருங்க, ஸோ இந்த ஜெனடிக்கல் வேரியேஷனால உங்களோட ட்ரக்கோட மெட்டபாலிசம் மாறுது, அதனால ட்ரக் ஆக்ஷன் மாறுபடுது. அடுத்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் டீஹைட்ரஜினேஸ் டிஃபிஷியன்சி. ஸோ குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் டீஹைட்ரஜினேஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த என்சைம்ஸ் வந்து நம்ம உடம்புல டிஃபிஷியன்டா இருக்கிறதால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ப்ரைமாக்வின் குடலோன் இந்த மாதிரி ட்ரக்ஸ் கொடுக்கும்போது இது தட் வில் ரிசல்ட்ஸ் இன் ஆர்பிசி இருக்கிற ரெட் பிளட் செல்ஸ், அதை வந்து லைசிஸ் பண்ணுது, ஹீமோலைசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் நடக்குது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பார்பிஜுரேட்ஸ் கிரிசியோஃபல்வின் எல்லாம் கொடுக்கும்போது ஹெப்பாட்டிக் பார்ஃபைரியா. ஜெனரலி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் நம்ம உடம்புல சிந்தசைஸ் ஆகணும்னா அதுக்கு வந்து போர்ஃபைரின் அப்படின்றது தேவை. ஓகே, ஸோ போர்ஃபைரின் தான் வந்து உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபினா கன்வெர்ட் ஆகணும். ஸோ சில உடம்புல என்ன ஆகுது, ஹீமோகுளோபின் ஒழுங்காக ப்ரொடியூஸ் ஆகாம போர்ஃபைரின் அப்படியே போர்ஃபைரினாகவே இருக்கு. ஓகே, ஸோ அந்த இண்டிவிஜுவல் உடம்புல என்ன இருக்கு, போர்ஃபைரினாகவே இருக்கு. போர்ஃபைரின் இஸ் எ ப்ரிகர்சர் ஃபார் யுவர் ஹீமோகுளோபின் சிந்தசிஸ். ஓகே, இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற இண்டிவிஜுவலுக்கு நீங்க பார்பிஜுரேட்ஸ் கிரிசியோஃபிலிபின் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பார்பிஜுரேட்ஸ் கிரிசியோஃபிலினோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் வில் இன்க்ரீசஸ் தி போர்ஃபைரின் லெவல்.
சோ இந்த உடம்பு இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி போர்ஃபைரின் லெவல் ஜாஸ்தியா இருக்கு. சோ பார்பிட்யூரல் கிறிஸ்டோபல் கொடுக்கும்போது என்ன ஆகுது, இதுவும் போர்ஃபைரின் லெவல ஜாஸ்தி பண்ணிடுச்சு. சோ அப்ப மொத்தமா என்ன ஆகும், உடம்புல போர்ஃபைரின் லெவல் ஜாஸ்தியா இருக்கு. சோ தட் வில் ரிசல்ட்ஸ் இன் ஹெபாடிக் போர்ஃபைரியா. சோ இதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது. என்னன்னது, ஒத்துதற்கு அவங்களோட ஜெனடிக்கல் செட்டப் வேற வேற மாதிரி இருக்கதால, சோ நீங்க ஒரே மருந்த 10 பேருக்கு கொடுத்தா 10 பேருக்கும் ஒரே மாதிரி எஃபெக்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் மே வேரி டியூ டு ஜெனடிக்கல் ஃபேக்டர் ஆல்சோ. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு மருந்த எந்த வழியா கொடுக்கறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு ரூட்ல கொடுக்கும் போது அதுக்கு மருந்தோட ஆக்ஷனே வேரி ஆகும். ஓகேங்களா, சோ இட் வில் மாடிஃபை தி ஃபார்மகோ டைனமிக்ஸ், அதோட மெக்கானிசத்தையே உங்களுக்கு மாத்தி அமைக்குது. அதுக்கு மெக்னீசியம் சல்ஃபேட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அதை ஓரலா எடுத்தீங்கன்னா பர்கேட்டிவ் எஃபெக்ட் பண்ணும். ஓகே, என்ன பண்ணும், லூஸ் இன் தி ஸ்டூல், உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துக்குலாம் எடுத்துக்கலாம் மெக்னீசியம் சல்ஃபேட்டை. இதே இன்ட்ராவீனஸ் ரீட்ல கொடுக்கும் ரூட்ல கொடுக்கும் போது இட் வில் ஹாவ் தி ஆன்டி கன்வல்சன்ட் ஆக்ஷன். கன்வல்சன் காக்கா வலிப்புலாம் சொல்றோம் பாத்தீங்களா, சோ அந்த அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு வந்து நம்ம கேன் கிவ் திஸ் ட்ரக். சோ மெக்னீசியம் சல்ஃபேட்டை ஐவியில கொடுக்கும்போது இட்ஸ் ஹேவிங் தி ஆன்டி கன்வல்சன்ட் ஆக்ஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10th டோஸ். ஓகே, எவ்வளவு டோஸ் கொடுக்க போறோம், ஒரு ட்ரக் கொடுக்குறீங்க, ஃபர்ஸ்ட் 50 mg கொடுக்குறீங்க, கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கு, இல்ல பா எனக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் வேணும்பா, சரி 20 mg கொடுக்குறீங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டே போறீங்க. சோ வென் இன்கிரீஸ் த டோஸ், உங்களுக்கு அந்த ட்ரக்கோட எஃபிஷியன்சி என்ன பண்றீங்க, எஃபெக்ட் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. சோ போயிட்டே இருக்குது, ஒரு பேக் மேக்ஸிமம் லிமிட் வந்துருச்சு. சோ அந்த மேக்ஸிமம் லிமிட்க்கு அப்புறமா அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு ட்ரக் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணாலுமே அது என்ன ஆகாது, இன்க்ரீஸ் ஆகாது. சோ சம்டைம்ஸ் என்ன ஆகும், இன் சம் கேசஸ் அது வந்து என்ன ஆகும், பேக் ஆயிடும். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் உங்களுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி ஆகாம ஆப்போசிட் எஃபெக்ட் உங்களுக்கு வரலாம். ஓகேவா, சோ இதுக்கு வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். விட்டமின் டி இருக்கு, விட்டமின் டி நீங்க கொடுக்கறதால என்ன ஆகும், உங்களுக்கு கால்சிபிகேஷன் நடக்குது, உடம்புல கால்சிபிகேஷன் நடக்குது. ஓகேப்பா, விட்டமின் டி கால்சிபிகேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டமின் டி நம்ம உடம்புல எவ்வளவு இருக்குன்னு தெரியாம சும்மா நம்ம வந்து என்ன பண்ண, விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஹைப்பர் விட்டமினோசிஸ், நிறைய விட்டமினோசிஸ் டி எடுத்துட்டீங்கன்னா இட் மே லீட்ஸ் டு டி கால்சிபிகேஷன் ஆல்சோ. சோ அதிகமாக போக போக என்ன ஆகுது, அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸா டீகால்சிபிகேஷன் ப்ராசஸ் நடக்குது. சோ அதனால டோஸ் டோஸ் ஆல்சோ இன்ஃபுளுயன்ஸ் தி மெக்கானிசம், உங்களுடைய ட்ரக்கோட ஃபேக்டர்ஸ் இன்ஃபுளுயன்சிங் தி ட்ரக் ஆக்ஷன். அடுத்து 11th, பத்தாலஜிக்கல் ஸ்டேட். ஓகே, ஒரு ரெண்டு பீப்புள் இருக்காங்க, ரெண்டு பீப்புளுக்கு நீங்க மெடிசன் கொடுக்குறீங்க. ஒருத்தனுக்கு ஆல்ரெடி அவங்க உடம்புல லிவரோ இல்ல ஹார்ட்டோ இல்ல அவனுடைய கிட்னியோ ப்ராப்ளமா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அவனுக்கு இருக்க ட்ரக் ஆக்ஷனுக்கும் உங்களுக்கு இருக்க ட்ரக் ஆக்ஷனுக்கும் கண்டிப்பா மாறுபடும், அதுதான் பேத்தாலஜிக்கல் ஸ்டேட். சோ அவனோட உடம்புல எந்த உறுப்பு வந்து இல்ல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட ட்ரக்கோட எஃபெக்டை அது வந்து கண்டிப்பா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவனுக்கு ஜிஐ டிசீஸ் இருக்கு, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டல் டிசீஸ் இருக்கு. சோ உங்களுக்கு ஓரளவு ட்ரக் கொடுப்பீங்க, சோ கண்டிப்பா அது அப்சார்ப்ஷன் ஆகுமா, புவர்லி தான் அப்சார்ப்ஷன் ஆயிருக்கும். சோ அப்சார்ப்ஷனே ஆகலாம், உங்களுக்கு எப்படி எஃபெக்ட் வரும், சோ ஜிஐ டிசீஸ் இருந்தா கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி அவனுக்கு ஹார்ட் கன்ஜஸ்டிவ், அவனுக்கு வந்து கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் இருக்கு. ஓகே, சோ அப்ப என்ன ஆகுது, அவனுக்கு எடிமா, அவனோட கட் ஃபுல்லா அவனுக்கு எடிமா இருக்கு. சோ உங்களுக்கு வந்து லிவர்லயும் கிட்னிலயும் கம்ப்ளீட் அவங்களுக்கு என்ன ஆகுது, பர்ஃபியூஷன் வந்து குறைஞ்சு போகுது. சோ அதனால என்ன ஆகும், உங்களோட மெட்டபாலிசமும் ஆகல, எக்ஸ்கிரஷனும் ஆகல. சோ உங்க ட்ரக் என்ன ஆகுது, அக்யூமுலேஷன் ஆயிட்டு இருக்கு. உங்க ட்ரக் வந்து என்ன ஆகுது, உங்க உடம்புலயே அக்யூமுலேஷன் ஆயிட்டே சேர்ந்துகிட்டே போகுது. அதே மாதிரி கிட்னில ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சோ கிட்னியால இப்ப எஃபிஷியன்டா என்ன பண்ண முடியல, உங்க ட்ரக்கை எக்ஸ்கிரீட் பண்ண முடியல. சோ என்ன ஆகுது, உங்க ட்ரக் அங்கேயே அக்யூமுலேட் ஆயிட்டே போகுது. அதே மாதிரி ஒரு லிவர் டிசீஸ் இருக்கு, மெட்டபாலிசமே ஆகல. சோ என்ன ஆகும், அதே உங்களுடைய ட்ரக் மெட்டபாலிசம் ஆகாததால உங்களுக்கு எஃபெக்ட் ப்ராப்பரா இல்லாம போகும். அதே மாதிரி எண்டோக்ரைன் டிசீஸ், சோ இந்த மாதிரி உங்களோட உடம்புல இருக்க டிசீஸ் கண்டிஷன்ஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் தி ட்ரக் ஆக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் டோசிங், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்க. சோ இதுக்கு முன்னாடி தெரிஞ்சதெல்லாம் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இப்ப ரிப்பீட்டட் டோசிங் பாக்குறேன். இப்ப ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரக் டோஸ் கொடுக்குறாரு, அப்பா எவ்ரி 6 hours ஒன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. ஓகே, சோ எதுக்காக அவர் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அதோட ஃபார்மகோ கைனெடிக்ஸ் ஃபார்மகோ டைனமிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றாங்க. சோ ஒரு ட்ரக் எடுத்துக்கும் போது சோ எவ்வளவு நேரத்துல அது அப்சார்ப்ஷன் ஆகும், சோ எவ்வளவு நேரத்துல மெட்டபாலிசம் ஆகும், எவ்வளவு நேரத்துல அது எக்ஸ்கிரீட் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்றாங்க. சோ அது எக்ஸ்கிரீட் ஆயிட்ட பிறகுதான் அடுத்த டோஸ் நம்ம உடம்புக்குள்ள போகணும். ஓகே, சோ அப்பதான் அது நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகே, இதெல்லாம் யோசிச்சுதான் உங்களுக்கு என்ன சொல்றாங்க, டாக்டர் வந்து ட்ரக் டோசிங் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது எடுத்துக்கோங்க, 6 hours எடுத்துக்கோங்க, இல்ல மார்னிங் எடுத்துக்கோங்க, ஈவினிங் எடுத்துக்கோங்க அப்படிலாம் சொல்றாங்க. சோ அத நம்ம பின்பற்றாம போகும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க, அக்யூமுலேஷன், டாலரன்ஸ், டாக்கிஃபைலாக்சிஸ். சோ ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம்.
accumulation. Accumulation என்னன்னா drugs slowly eliminated may accumulate resulting in toxicity. ஆகுது drugs வந்து சிலது slow-ஆ eliminate ஆயிட்டே இருக்குப்பா. ஓகே சோ அதுக்குள்ள நீ அடுத்த டோஸ் எடுத்துக்கிட்ட என்ன ஆகுது சோ அப்ப உடம்புக்குள்ளேயே சேர்ந்துகிட்டே போகுது அப்ப ட்ரக் சேர சேர என்ன ஆகும் கண்டிப்பா டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேங்களா சோ இப்ப பாருங்க இட் அக்கர்ஸ் when a drug is not completely excreted from the body before another dose is given ஒரு மருந்து உங்க உடம்புல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் அடுத்த டோஸ் எடுத்துக்கிட்டோம் Okay, so the drug starts accumulates in the body tissues when repeated doses are given. திருப்பி திருப்பி ஒரு மருந்து நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுது உங்களுக்கு அந்த மருந்து உங்க உடம்புக்குள்ளேயே அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஓகே சோ இப்படி அக்யூமுலேட் ஆச்சுன்னா என்ன ஆகும் will result in toxic effect. கண்டிப்பா இதனால டாக்ஸிசிட்டி ரிலீஸ் ஆகும் ஓகே சோ உங்களுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா we have natural tolerance acquired tolerance ரெண்டு இருக்கு natural tolerance-னா நேச்சுரலாவே எப்பவுமே வந்து நம்ம ஒரு மருந்து எடுத்துக்கும் போது நமக்கு வந்து சென்சிட்டிவ் கம்மியா இருக்கிறது அப்படின்றது அக்வைர்ட் டாலரன்ஸ்னா நம்ம ரிப்பீட்டடா ஒரு மருந்து திருப்பி திருப்பி எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கிறோம்ல ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்ன ஆகுது அந்த மருந்தோட எஃபெக்ட் நமக்கு கம்மியா தெரியற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம் அதான் நம்ம என்ன சொல்றோம் அக்வைர்ட் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்றோம் நேச்சுரல் டாலரன்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ஒரு எக்ஸாம்பிள்ல சோ இப்ப வந்து ராபிட் இருக்கு ராபிட்க்கு வந்து நம்ம வந்து மெட்ரியாட்டிக் எஃபெக்ட்க்கு நம்ம வந்து அட்ரோபின் கொடுக்குறோம் பட் ஆனா என்ன ஆகுது உனக்கு பீப்புளர் டயட்டேஷன் ஆக மாட்டேங்குது ஓகே சோ என்ன ஆகுது அதுக்கு நேச்சுரலாவே அதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு சென்சிட்டிவிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றது இப்ப அக்வயர்ல வந்து என்ன ஆகுது நம்ம வீட்டுல வந்து வயசானவங்க தானே சொல்லுவாங்க நான் வந்து முன்னால இந்த மருந்து போட்டுருவேன் நல்லா எஃபெக்டா இருக்கும் இப்ப போட்டா எனக்கு வந்து போட்ட மாதிரியே இல்ல மருந்தே சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன்னா when they started taking repeatedly to the drug ரிப்பீட்டா திருப்பி திருப்பி எடுத்துக்கும் போது என்ன ஆகுது நமக்கு அவர் பாடி பிகம் லெஸ் சென்சிட்டிவ் டு த ட்ரக் பாடி சென்சிட்டிவிட்டி அது குறைய ஆரம்பிச்சிருது இப்ப இது எக்ஸாம்பிள் பாருங்க பார்பிஜுரேட்ஸ் ஓபியாய்ட்ஸ் இப்ப ஒரு குரூப் ஆஃப் ட்ரக் எடுத்துருவோம்னா அந்த குரூப் ஆஃப் ட்ரக்கு நிறைய மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் இருக்கு இப்ப பார்பிஜுரேட்ஸ் பாத்தீங்கன்னா செரட்டிவ் ஹிப்னாட்டிக்ஸா யூஸ் பண்ணலாம் ஆன்டி எப்பிலெப்டிக் ட்ரக்கா யூஸ் பண்ணலாம் நிறைய எஃபெக்ட் இருக்கு இப்ப இந்த பார்பிஜுரேட்ஸ்ல எதுக்கு டாலரன்ஸ் டெவலப் ஆகும் பாத்தீங்கன்னா அந்த செரட்டிவ் எஃபெக்ட்டுக்கு டாலரன்ஸ் டெவலப் ஆகுது வேற ஆன்டி எப்பிலெப்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து டாலரன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகல ஓகேங்களா சோ இதுதான் நம்ம டாலரன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு கிராஸ் டாலரன்ஸ்னா இப்ப ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ட்ரக் அதுக்கு வந்து உங்களுக்கு டாலரன்ஸ் டெவலப் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிப்பீட்டா ஆல்கோஹால் க்ரானிக் ஆல்கோஹால் எடுத்துகிட்டு ஒரு பர்சனாக இருந்தால் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்பிஜுரேட்ஸ் அதுக்கப்புறம் ஜெனரல் அனஸ்தெட்டிக்ஸ் ஸோ இந்த குரூப்க்கு வந்து என்ன ஆகுது அவங்களுக்கு ஒரு டாலரன்ஸ் டெவலப் ஆகிடுது ஓகே ஸோ ஒரு பர்டிகுலர் குரூப் அதுக்கு வந்து டெவலப் ஆகிறதா நம்ம என்ன சொல்கிறோம் கிராஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிஃபைலாக்சிஸ் டாக்கிஃபைலாக்சிஸ்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரேப்பிட் டெவலப்மெண்ட் ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க சடனாக அவங்களுக்கு என்னது வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அக்யூட்னாலே வந்து என்ன இமீடியட்டா நடக்குது ஷார்ட் இன்டர்வல்லே என்ன ஆகுது உங்களுக்கு ஒரு டாலரன்ஸ் டெவலப் ஆகுது அதை தான் டாக்கிஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ பாருங்க எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எஃபிட்ரைன் ஆம்பிடமைன் ஃபை ஹைட்ராக்சி ட்ரிப்டமைன் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா இட் மே பி டு டெபிலேஷன் ஆஃப் த நாரடினைன் ஸ்டோர்ஸ் ஆர் ஸ்லோ டிசோசியேஷன் ஆஃப் தி ட்ரக் ஃப்ரம் தி ரிசெப்டார் ரிசெப்டார்ல இருந்து ட்ரக் வந்து உடனே வெளில வரல ஓகே ஸ்லோவா தான் டிசோசியேஷன் ஆகுது இது மே பி ரீசன் ஸோ இந்த எந்த எந்த ரீசனாக வேணா கூட இருக்கலாம் இந்த ட்ரக்ஸ்க்கு ஓகே ஸோ இதனால என்ன ஆகுது உங்களுக்கு ரேப்பிடா ஒரு டாலரன்ஸ் டெவலப் ஆகுது அப்பதான் நம்ம என்ன சொல்றோம் டாக்கி ஃபைலாக்சஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ இதெல்லாம் தான் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஃபார் ட்ரக் உங்களுக்கு ட்ரக் ஆக்ஷன்ஸ் வந்து ஒருத்தருக்கு மாறுபடுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ஓகே பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் சைக்கலாஜிக்கல் ஒருத்தர் வந்து உடம்பு ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஆனா அந்த டாக்டர்கிட்ட போனாதான் எனக்கு உடம்பு சரியாகும் எனக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை சொல்லிட்டே இருப்பாங்க ஓகே ஸோ இது வந்து பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப் தான் மெயினா வந்து இது வந்து டீல் பண்றது ஓகே ஸோ இந்த டாக்டர்கிட்ட போனா எனக்கு வந்து கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்னு வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு கான்பிடன்ஸ் வச்சிருப்பாங்க ஆக்சுவலா நீங்க அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது எந்த பிரச்சனையுமே இருக்காது நார்மலா இருப்பாங்க ஆனா பேஷண்ட் வந்து சைக்கலாஜிக்கலா இல்ல இல்ல அந்த டாக்டர்கிட்ட போனா எனக்கு ஒரு ஊசி போட்டோம்னா எனக்கு கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்னு நினைப்பாங்க ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் ஓகே சோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்க அன்னெசரியா மருந்தே கொடுங்க ஏன்னா அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அவனுக்கு மருந்தே தேவையில்லை ஆனா அவன் மருந்து அவனுக்கு தேவை நம்மகிட்ட கேட்டு வந்திருக்கான் சோ அவனுக்கு மருத்துவ குணமே இல்லாத ஒரு காம்பவுண்ட மருந்துன்னு கொடுப்பாங்க ஓகே அந்த மெடிசனே இருக்காது அந்த மெடிசன்னா இப்ப ஒரு டேப்லெட் இருக்குன்னு அந்த டேப்லெட்டுக்குள்ள வந்து ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் தவிர மீது சும்மா காம்பவுண்ட் வந்து பைண்டிங் ஏஜென்ட்ஸ் அதெல்லாம் எக்ஸிபியன்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி வெறும்னே இனர்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டேப்லெட்டை வந்து கொடுத்துருவாரு அதுதான் நம்ம என்ன சொல்றோம் பிளாசிபோ அப்படின்னு சொல்றோம்
ஜாஸ்தி போனா அது வந்து ஃபீவருக்கும் இருக்காது, அது என்ன சொல்றது ஆன்டிபயோட்டிக்கும் இருக்காது, ஆன்டி எந்த ட்ரக்குமே இருக்காதுப்பா, வெறும் பிளண்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரக்கை வந்து டாக்டர் கொடுத்து இந்த சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பார். அது சாப்பிட்டோடனே அடுத்த நாளே அவர் சரியாயிடுச்சுன்னு அவர் ஃபீல் பண்ணுவார். மேபி அது ஹெட் ஏக்கா இருக்கலாம், இதுல வேற ஏதாவது டிசீஸ் மாதிரி அவர் ஃபீல் பண்ணிருப்பார். பட் அவர் மெடிக்கலே அவருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, அது சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். ஓகே, ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பிளாசிபோ அப்படின்றக்கூடிய இன்னர் சப்ஸ்டன்ஸ் வச்சு கொடுப்பாங்க. இந்த பிளாசிபோனா என்னன்னா, ஐ ஷால் பி பிளீசிங் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இந்த மாதிரி டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னால அதில் என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டோஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்படி தான் இருக்கும். இன்ஜெக்ஷன் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த இன்ஜெக்ஷன் ஒன்றுமே இருக்க வெறும் தண்ணி தான் இருக்கும், டிஸ்டல் வாட்டர் இன்ஜெக்ஷன் இதில் அதுதான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களோட சைக்கலாஜிக்கல். ஆனால் என்ன ஆகும், இதில் ஒன்றுமே இல்லை பட் ஸ்டில் அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களுடைய பர்டிகுலராக அவங்க என்ன பிரச்சனைன்னு ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு அவங்க நினைப்பாங்க. ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். இது இந்த இன்னர் கொண்டு போய் நிச்சயமாவே பிரச்சனை இருக்கு கொடுத்துட்டு அவன் சரியாகுமா, சரியாகாது. ஓகே, ஸோ இந்த ஆக்சுவல் இந்த பிளாசிபோ அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னா அதுல கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு குரூப் வச்சிருப்பாங்க. அந்த குரூப்ல வந்து இந்த பிளாசிபோ அப்படின்ற ட்ரக் தான் யூஸ் பண்றாங்க. அதாவது இன்னர் ட்ரக் கிடையாது ஆக்சுவலி, பிளாசிபோன்றது அது ஒரு இன்னர் டோசேஜ் ஃபார்ம், அதுல ஒண்ணுமே இருக்காது. அதுல என்ன பைண்டிங் ஏஜென்ட், என்ன ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்றாங்களோ அதை மட்டும் அதில் வச்சிருப்பாங்க. ஓகே, சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். அடுத்து 14th வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் அதர் ட்ரக்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ட்ரக்கை நம்ம ஒரு ட்ரக் தனியா எடுத்துக்கிறோமா, இல்ல ரெண்டு மூணு ட்ரக்கோட சேர்ந்து எடுத்துக்கிறோமா, காம்பினேஷன் ட்ரக்கா எடுத்துக்கிறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ரெண்டு ட்ரக் எடுத்துக்கும் போது அதோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு கிரேட்டரா இருக்கலாம் இல்ல லெசரா இருக்கலாம். அதாவது ரெண்டு தனியா எடுத்துக்கும் போது கம்பைன் பண்ணி எடுக்கிறதுக்கு சொல்றேன். ஸோ கம்பைன் பண்ணி எடுக்கும் போது அதோட எஃபெக்ட் சம்மேஷனா கூட இருக்கலாம். அதாவது அதோட ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா 1+1 ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கும் போது அதோட ஆக்டிவிட்டி 0 கூட போயிடலாம். ஆர் ரெண்டு சேர்த்து எடுத்துக்கும் போது சம்மேஷன் இது பிளஸ் அது 2 இருக்கலாம். ஆர் 1 ரெண்டு இடத்தையும் சேர்த்து எடுத்துக்கும் போது அதோட எஃபெக்ட் வந்து என்ன பார்க்கலாம், ஜாஸ்தியா இருக்கும், கிரேட்டரா இருக்கும். ஓகே, ஸோ இப்படி இருக்கலாம். இதை நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா, அது மாதிரி சம்மேஷனா வருது பாத்தீங்களா, அப்ப என்ன சொல்றோம், அந்த ரெண்டு ட்ரக்கையும் அடிக்டிவ் ட்ரக்ஸ். ஸோ ரெண்டு ட்ரக்கையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அடிக்டிவ் ட்ரக் அப்படின்னு சொல்றோம். இப்ப ரெண்டு ட்ரக்கு சேர்ந்து கொடுக்கும்போது ரெண்டோட ஆக்ஷனுமே இல்ல, 0 ஆயிடுது, பூஜ்யம் ஆயிடுது, ரைட்டா. சோ நம்ம அதை என்ன சொல்றோம், ஆன்டகோனிசம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஆக்டிவிட்டியா இன்னொன்னு வந்து என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணிடுச்சு. சோ ஆன்டகோனிசம் சொல்றோம். ஆக்டிவிட்டி ஜாஸ்தி பண்ணுது பாருங்க, அதை நம்ம என்ன சொல்றோம், சினர்ஜிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இது ரெண்டு ட்ரக் காம்பினேஷன்ல கொடுக்கும் போது வரக்கூடிய திங்ஸ். ஓகே, சோ இதோட உங்களுடைய ஃபேக்டர்ஸ் மாடிஃபைங் ட்ரக் ஆக்ஷன் முடியுது. சோ இதுல நம்ம என்ன பார்த்திருக்கோம், பேஷன் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் பார்த்திருக்கோம், ட்ரக் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ எனக்கு முடிஞ்ச என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது புரிஞ்சுதா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி ஃபார்மகாலஜி. உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.